தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுந்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்ற பல்நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள், கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம், கனிதரும் திராட்சை கொடியவரே, கிளைகளாய் இணைந்து கனி தருவோம், களைகளெல்லாம் களைந்து விட்டால் கனி தரவே கொஞ்சம் கழித்து விட்டால், நீங்களே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள், நீங்களே இயேசுவை மூலைக்கல்லாக்கியவர், நீங்களே இயேசுவின் நற்செய்தி சொல்லும் சாட்சிகள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இன்றைய தினம் புனித மார்த்தா மரியா லாசர் இவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசு அதிகம் நேசித்த ஒரு ஏழை குடும்பம், பெற்றோர் இல்லாத பிள்ளைகள். இந்த குடும்பத்தில் தான் ஆண்டவர் அதிக அன்பு கொண்டிருந்தார். எருசலேம் செல்லும் பொழுதும் அங்கிருந்து வரும்பொழுதும் தனக்கு தங்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருந்தது. இயேசு அன்பு செய்து தங்குகின்ற இடமாக நம்முடைய குடும்பங்கள் விளங்க வேண்டுமென்று இந்த பலிப்பூசையில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாலையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் கிறிஸ்துவே மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் ஆண்டவரே மனமிரங்கும் மன்றாடுவமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவுளம் கொண்டீரே அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படுவோமாக உம்மோடு துவையாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் முதல் வாசகம் ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார் மறுபாதியை பலிபீடத்தின் மேல் தெரித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்பணிந்திருப்போம் என்றனர் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைகளும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் 50 1லிருந்து 2 5லிருந்து 6 மற்றும் 14லிருந்து 15 முடிய உள்ள இறை வார்த்தைகள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனை வரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் எழிலின் நிறைவாம் சியோனில் நின்று ஒளி வீசி மிளுகின்றார் கடவுள் பல்லவி கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் செலுத்துங்கள் பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி அவரது நீதியை எடுத்து ஏம்பும் ஏனெனில் கடவுள்தாமே நீதிபதியாய் வருகின்றார் பல்லவி கடவுளுக்கு நன்றி பலி
செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். பல கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், செலுத்துங்கள். Alleluia, 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 Alleluia. உலகின் ஒளியானே என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறோர் ஓமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கேடாருடைய பணியாட்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாட்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பயிரும்போது களைகளை பறிக்கும்போது அவற்றோடு கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், அறுவடை வரையில் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித மார்த்தா, மரியா, லாசர் இந்த மூவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுக்கு மிகவும் பிடித்தமான ஏழை குடும்பம், பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், இவர்களிடத்தில் அவர் ஆழ்ந்த அன்பு கொண்டு இருந்தார். எருசலேம் பட்டணம் போகின்ற பொழுதும் அங்கிருந்து வருகின்ற பொழுதும் தன்னுடைய சீடர்களோடு அப்போஸ்தலர்களோடு அங்கு தான் அவர் தங்குவார். ஒரு சில நிகழ்ச்சிகளை வைத்து இயேசுவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இடையே இருக்கின்ற அன்புறவை நாம் புரிந்து கொள்ளலாம். 12 அப்போஸ்தலர்களோடு ஆண்டவர் எங்கு சென்றாலும் 3 ஆண்டுகளுக்கு பயணம் செய்தார். அதே சமயத்தில் ஆண்டவருக்கு உதவி செய்வதற்காக குறைந்தது 5 பெண்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அவரோடு சென்றார்கள். ஆண்டவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குழுவில் வந்து மகதலமரியா தலைமை தாங்கி செய்கிறாங்க. தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இந்த
குழுவில் செலவு செய்து சேசனுடைய போதனைக்கு தன்னுடைய உடைமைகளை வைத்து அவர் உதவி செய்கின்றார். எங்கு சென்றாலும் இவருடைய பொருளுதை வைத்து அப்போஸ்தலர்கள் இயேசுனுடைய போதனை பணியிலே அவர்கள் செய்ய முடிந்தது. அவருடைய பணியாற்றுவதற்கு வேண்டிய செலவை எல்லாம் இவர்கள் பார்த்து கொண்டார்கள். அப்போது பெத்தானியா போய் அவங்க தங்குறாங்கன்னா அந்த குடும்பத்தில் குறைஞ்ச ஒரு 20 பேராது இருப்பாங்க. இந்த 20 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். மரியா மார்த்தா வந்து சாப்பாடு கொடுக்குற வேலையை பார்த்துக்கிறாங்க. மார்த்தா மட்டும் இல்லை, மார்த்தா கூடவே அந்த பெண்கள் குழு இருக்குது. மகதல மரியா, மரியா இன்னும் மற்றவர்கள், அண்ணன் மரியா, இயேசுவின் தாய், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பாடு செய்வாங்க, எல்லா இதுவும் பார்த்துக்குவாங்க. ஆனால் மார்த்தா வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சேசுக்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் பார்த்துன்னுக்குறீங்க பார்த்தீங்களா, என் தங்கச்சி உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறா, நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செய்கிறேன்ல, கொஞ்சம் வந்து உதவி செய்ய சொல்லுங்களேன். பெண்களிடையே இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு பண்பு, குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம். ஒருத்தர் வேலை செய்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு பெண் ஏதாவது ஏமாத்திரமாக இருந்தால் உடனே சொல்லுவாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. மார்த்தா மரியாதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சேஸ் என்ன சொன்னார், மார்த்தா நீ பல காரியங்களை பற்றி கவலைப்படுகிறாய், மரியாள் சரியானதை தேர்ந்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. என்ன அந்த சரியானது? கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்ற ஆர்வம், அதை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்ற ஆர்வம், இதை பாராட்டினார். ஆனால் அதே சமயத்தில் மார்த்தாட்ட நீ செய்கிறது வேலை சரியில்லைன்னு சொல்லவே இல்லை. மார்த்தா ஆற்றுகின்ற பணி மிகவும் சிறந்தது. அங்கே வந்திருக்கிற விருந்தாளிகளை கண்காணிப்பது, வீட்டுக்கு வருபவர்களை கண்காணிப்பது மிக முக்கியமான பணி, புனிதமான ஒரு பணி, புனிதனுடைய பாதத்தை கழுவுகின்ற நிகழ்ச்சி அது. பெரும்பாலும் பாருங்கள், குடும்பத்தில் தாய்மார் வந்து சமயத்தில் முறையிடுவாங்க, நானே தான் காலையிலேருந்து எல்லா வேலையும் செய்யணும், நான் தான் சமைக்கணும், நான் தான் மூட்டை கட்டணும், பிள்ளைங்களை அனுப்பி வைக்கணும், புருஷனை அனுப்பி வைக்கணும், இது என்ன இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாள் முழுதும் ராத்திரி தூங்க போகிறவர்கள். உண்மையில் குடும்பத்தில் இருக்க பெண்களை எடுத்துக்கொண்டால் யாருமே அதை உணர்வது கிடையாது. எவ்வளவு தியாகம், எல்லாருக்கும் உணவு செய்வது மட்டுமல்லாமல் வீட்டை பார்த்து கொள்வதும், புடைப்பது, துடைப்பது, உடைப்பது, எல்லா காரியங்களையும் அவள் செய்கின்றார்கள். ஆனால் ஒன்று மட்டும் இந்த குடும்ப பெண்கள் உறுதியாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் திருமண வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால் எந்த வேலையை செய்தாலும் அது புனிதமான செயல். அவள் பெருக்குவதோ, உடைப்பதோ, புடைப்பதோ, சமைப்பதோ, எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, குடும்பத்தில் கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மிக மிக புனிதமான செயல். அவங்க ஜபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இது தான் ஜபம், இது தான் அவங்க கோயிலுக்கு போகிறது. இன்னும் சொல்லப்போனால் பலி பூசைக்கு சமம் அவங்களுடைய தியாக நிறைந்த இந்த பணி. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய இந்த தியாக பணி புனிதமானது, கடவுளுக்கு உகந்தது, தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆற்றுகின்ற பணி தான் தெய்வீக பணி. இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்குறோம். லாசர் வந்து நோயுற்றிருந்தார், ஆள் அனுப்பி சொன்னாங்க. ஆண்டவர் வந்து வரவே இல்லை, உடனே உடனே வந்திருக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், இந்த நோய் வந்து கடவுளுடைய மகிமையில் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் காத்திருக்கார். 4 நாளைக்கு முற்பாடு தான் வர்றார். அப்படி அவர் மெத்தனை வருகின்ற போது மார்த்தா எதிர்கொண்டு போய், ஏன் தான் இப்படி பண்ணீங்க தெரியலையே, நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்பினோம், நீங்கள் வரலையே, நீங்கள் இங்கே இருந்தால் என் சகோதரன் இறந்துருப்பானா, இப்போ இறந்து போயிட்டானே அப்படின்னு அழுகுறாங்க. அப்போது சேஸ் என்ன சொல்கிறாரு, நீ நம்பு, உன்னுடைய சகோதரன் இறந்து இருக்கான், ஆனால் நீ கடவுளுடைய மகிமை காண்பாய், விசுவசித்தால் கடவுளுடைய மகிமை காண்பாய். மார்த்தா சொல்கிறாங்க, இப்போ கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் மனசு வச்சுன்னா என்னுடைய சகோதரனுக்கு வாழ்வளிக்க முடியும், உங்களால் முடியும்னு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார், நானே வாழ்வு, நானே உயிர்த்தெழுதல், நானே உத்தானம், என்னை நம்புகிறாயா என்று மரியா சொல்லுவான். மார்த்தா சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் தான் மெசியா, உலகிற்கு வர வேண்டியவர் நீர் தான், நீர் தான் உலக மீட்பர், நான் இதை நம்புகிறேன் என்று சொல்வார். அதுக்கு அப்புறம் தான் அந்த பெரிய புதுமை, கல்லறையிலிருந்து லாசரை எழுப்புகிற அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். அதன் பின்னர் மற்றொரு நிகழ்ச்சி, லாசர் வீட்டிற்கு வந்திருப்பார், எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, செத்து போன வந்துட்டான் சொல்லி கூட்டம் கூட்டமாக எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஒரு தடவை மார்த்தா மரியா இவங்க ரெண்டு பேரும் சேசுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. எதுக்கு? லாசரை உயிர்ப்பித்து கொண்டு வந்ததுக்காக.
லாசரோ இருக்கார், மற்றவங்க எல்லாரும் அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது மரியா என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் செய்த இந்த பெரிய புதுமை, தன்னுடைய சகோதரன் இறந்து போனவனுக்கு உயிர் கொடுத்தது, அவ்வளோ ஆண்களும் பெண்களும் கூடியிருக்க அந்த இடத்துல ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் விலை உயர்ந்த தைலத்தை, வாசனை தைலத்தை தடவி தன்னுடைய கூந்தலால் அந்த இதை தொடச்சி முத்தம் கொடுக்குறாங்க. இந்த செயல் வந்து யூத மரபுபடி மிக மோசமான செயல், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த பெண்ணும் யூத ஆண்கள் இருக்கிற இடத்துல தன்னுடைய கூந்தலை விரிக்கவே கூடாது. மரியா கூந்தலை விரித்தது மட்டுமல்ல, அதனை பாதத்தில் வைத்து துடைத்து முத்தமிடுகிறார். மிக உயர்ந்த சிறந்த அன்பின் அத்தாட்சி. இயேசுவுக்கு இதைவிட சிறந்த அன்பு காட்ட வேறு வழியில், ஒரு பெண் இயேசுக்கு காட்டக்கூடிய ஒரு சிறந்த அன்பின் அடையாளம், அவர் தாயகம் பூசியது மட்டுமல்ல தன்னுடைய கூந்தலையே வைத்து பாதத்தை துடைத்தது, அதை முத்தமிட்டது. இந்த அன்பின் உறவை நாம் பார்க்கின்றோம். அப்போ தான் ஸ்காரியோ, யூதா ஸ்காரியோ சொல்லுவான், இந்த தைலத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமேன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவள் என்னுடைய அடக்கத்திற்காக இதனை செய்கின்றாள், நான் மறித்து அடக்கம் செய்யப்படும், என்னுடைய அடக்கத்திற்காக இந்த செயல் செய்யப்பட்டது. அந்த விசுவாச அறிக்கை, மரியாளுடைய அன்பும் விசுவாசமும் வெளிப்படுத்தப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரையும் இந்த திருக்குழு இந்த குடும்பத்தையும் பற்றி சிந்திக்கும் பொழுது நிறைய கருத்துகள் இருக்கின்றன. ஆண்டவரை வரவேற்ற ஒரு குடும்பம், ஆண்டவர் விரும்பி தங்கியிருந்த ஒரு குடும்பம், அந்த வரவேற்கின்ற மனப்பான்மையும் தங்கியிருக்கின்ற மனப்பான்மை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய இல்லத்திற்கு வர வேண்டும், உள்ளத்தில் அவர் குடிகொள்ள வேண்டும். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அதுவே விண்ணக வாழ்வாக இருக்கும். ஆண்டவரை வரவேற்கவும் உபசரிக்கவும் கற்றுக்கொள்வோம். அவர் பல விதத்திலே பல ரூபத்திலே நம்மை நாடி வருகின்றார். பாதம் வருகின்றே என்னையே உனக்காக தருகின்றே, மலர்களில் விழுந்து மனதின நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன், இதுவே நான் தரும் காணிக்கையே இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய உம் புனித வியத்துக்குரிய படிப்பினைகளை போற்றி
மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பும் பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திரு கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பலனுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூடும்போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூடுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகள் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களுமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர்வதிப்பவர், உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உலகங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற மார்த்தா மரியா லாசர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடியவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தள்ளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரே என்னோட தெரிந்துவிட நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறோம் எனது ஆன்மா குணமலை. அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் எல்லாம் இறையன்பே எதிலும் நிறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் நிறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே பாலை நீல பயணத்திலே வான் மண்ணாவை பொழிந்த அன்பே பாலை நீல பயணத்திலே வான் மண்ணாவை பொழிந்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலுமே குறையின்றி காத்த அன்பு குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் எல்லாம் இறையன்பே எதிலும் கிறிஸ்துவின் ஆத்மமே என்னையாச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தொழிப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்கள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் போரது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்டவும் ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீச்சுற்றவை அனைத்துக்கும் எங்களை விடுவிப்பதாக
புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிற அன்பில் நாங்கள் வளரவும் விண்ணகத்தில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நீரை மாறியே எழில் மிக நிலவே அம்மா எங்கள் அம்மா நலம் தரும் கனியே பழம் தரும் சுவையே அம்மா எங்கள் அம்மா மன துயருடன் நாங்கள் வருகின்றோம் மன மகிழ்வுடன் உம்மை புகழ்கின்றோம் மன துயருடன் நாங்கள் வருகின்றோம் மன மகிழ்வுடன் உம்மை புகழ்கின்றோம். வாழ்க வாழ்க மரியே தருக தருக அருளை. வாழ்க வாழ்க மரியே தருக தருக அருளை. உன்னை தேடும் மக்களுக்கு உதவிடும் நாயகியை தஞ்சம் என்று ஓடிவர் தாயே வரம் நல்குவாய் இடம் தந்திடுவாய் வரம் நல்குவாய் வாழ்வு தந்திடுவாய். உன்னை தேடும் மக்களுக்கு உதவிடும் நாயகியை தஞ்சம் என்று ஓடி வந்தும் தாயே வரம் நல்குவாய் தீடம் தந்திடுவாய் வரம் நல்குவாய் வாழ்வு தந்திடுவாய். மகிழ்வுடனும் அது திருவடி பணிந்து புகழ்கீதம் இசைக்கின்றோம் மகிழ்வுடனும் அது திருவடி பணிந்து புகழ்கீதம் இசைக்கின்றோம். வாழ்க வாழ்க மரியே தருக தருக அருளை. வாழ்க வாழ்க மரியே தருக தருக அருளை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.